ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீரஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போனால் வந்து அடியும் பற்றி அடிப்படையும் தெரியாமல் அவங்க வந்து தவறுதலான வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு பதில் வீடியோ தான் இது. நம்ம வந்து நம்மளோட சேனலில் அடிநேம் வந்து க்ரோ பண்ணுறதை நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோம் டே பை டேயாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கிறத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்த் டேலேயே வந்து நல்லாவே வந்து முளைச்சிருந்து. ஆனால் அவங்களோட சேனலில் சொல்லியிருந்தாங்க அடிநேம் வந்து இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து முளைச்சி வரத்துக்கு 1 இயர் ஆகுன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெருசாக வரத்துக்கு 2 இயர்ஸ் ஆகும். கிராஃப்டட் பண்ணுறதுனா வந்து அது நம்மளோட தலைமுறையே வந்து இதாகுன்றாங்க. தலைமுறைக்கு எத்தனை வருஷம் இருக்குன்றது அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து என்ன ஒரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும்னு, நீங்கள் வந்து அடிநேம் வந்து க்ரோ பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா அவங்களோட சேனலில் இப்போ இருக்குமே வந்து ஒரே ஒரு வீடியோ கூட இல்லை அடிநேம் வந்து க்ரோ பண்ணுற மாதிரி. ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து விற்கிறவங்களுக்கு தான் லாபம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு பாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து 90 சீட்ஸ் இருக்குது. என்ன கேட்டால் வந்து 90 இல்லை, அதுக்கு மேலேயே இருக்குது. இதில் வந்து செல்லருக்கு தான் லாபம்ன்றாங்க. இது வந்து வாங்குறவங்களோ இல்லை விற்கிறவங்களுக்கோ அவங்களோட ரெண்டு பேருக்கான தனிப்பட்ட ஒரு இது. நம்ம வந்து வேணுன்றதை போய் அவங்ககிட்ட வாங்குகிறோம், வேணான்னா நம்ம வந்து விட்டுறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டால் வந்து நான் வந்து வாங்குறவங்களுக்கு தான் லாபம்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 100 விதை போட்டு நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணேன். அதுக்கான எல்லா விதையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மலரும் பூமிக்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்தது. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து நல்லா வளர்ந்து இப்போ வந்து சீட் க்ரோன் பிளான்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்துன்னு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பெருசாக வளர்கிறதுக்கே வந்து ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை தான் வரும். ஏன்னா இது வந்து தக்காளி விதை இல்லை, இது போட்டதுமே வந்து அறுவடை பார்க்கணுன்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து இதுவாக சொல்லியிருக்காங்க. ஒரு எப்படி வந்து ஒரு பொய்யான தகவலை அப்படி வந்து சொல்கிறாங்கன்றது தெரியவே இல்லை. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் சொல்கிறதும் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒர 10 பேர் பார்க்குறாங்கன்னா வந்து நாளைக்கு வந்து அது எப்படி பேர் எத்தனை பேருக்கு வந்து அது ஷேர் ஆகி எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. அதனால் ஒவ்வொரு கருத்தும் நம்ம வந்து இங்கே சொல்லும்போது வந்து கரெக்டாக சொல்லணுன்றது அவங்க வந்து வச்சுன்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் அவங்களை கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சீட் இல்லாமல் எப்படி வந்து ஒரு செடி வரும். அவங்க வந்து கிராஃப்டட் பிளான்ட் வந்து அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் செல்லர்ஸ் கிட்ட வந்து வாங்கி போட்டுன்னு இருக்காங்க. அதுக்காகன ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி அவங்களே வந்து பண்ணின்னு இருக்கிறாங்க. நான் கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க சீடு வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்து மக்களை வந்து ஏமாத்தாதீங்க, அதே மாதிரி வந்து கதை கட்டாதீங்க, இந்த மாதிரி வந்து சீட்ஸ்லேருந்து வந்து க்ரோவாகி மரமாக ஒன்று கதை கட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்கள் வெஸ்ட் பெங்கால் செல்லர்கிட்ட எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினீங்க அதே ப்ரைஸ் தான் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்களா ஏமாத்தாமல்? இதுக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட சேனலில் நீங்கள் எவ்வளோ வந்து சேல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா நானும் ஒரு செல்லர் தான். நான் வெஸ்ட் பெங்கால் செல்லர்ஸ்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் என்கொயரியும் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கிட்ட பிளான்ஸும் வாங்கியிருக்கேன். நான் வந்து பிளான்ஸ் கொடுக்குறன்றது வந்து என்னோடய சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நான் வந்து சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ணுறது அதை ட்ராக் பண்ணுறதுலேருந்து இப்போ வந்து ஒரு செடியை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மரமாகவும் சொல்கிறீங்களா அந்த அளவுக்கு நான் வந்து வளர்த்தும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கான வீடியோஸ் என்னோடய சேனலே இருக்குது. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்ற மாதிரி என்னோடய கேள்வி அது தான். இதுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து பதில் கொடுங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கலர் கன்ஃபர்மேஷன் இருக்காது. ஏன்னா சீட்ஸ்லேருந்து வந்து அது 2 விதை வரும், 2 கலராக இருக்கும். அது வந்து எந்த கலர் கன்ஃபர்மேஷன் இருக்காதுன்றாங்க. அம்மா உண்மையாகவே நானும் சொல்கிறேன் அது கலர் கன்ஃபர்மேஷனே இருக்காது தான். ஏன்னா ஒவ்வொரு விதையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அது வளர்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து அது ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது வளர்க்குறவங்களுக்கு அது தெரியும், ஆனால் உங்களுக்கு அது வளர்க்காதனால அதோட அருமை உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து அது முளைச்சி வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாமே வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அது ஒரு முறை வளர்த்து பாருங்கள், அப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அது வளர்க்காமல் நீங்கள் வந்து பொய்யான தகவலை மட்டும் தயவு செஞ்சு வந்து பரப்பாதீங்க. அதே மாதிரி வந்து அது சேம் கலராக வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எதாவது வந்து பண்ணிக்கலாம், கிராஃப்டிங் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்கூலில் எட்டு மாதிரி கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களோட சேனல்லேயே நீங்கள் வந்து கிவ் அவே பண்ணலாம், நிறைய இது வந்து பண்ணலாம். அந்த செடியை வந்து நம்ம எதாவது வந்து பண்ணிக்கலாம். என்னோட ஒரே ஒரு கருத்து என்னென்னா வந்து பொய்யான தகவலை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அடினியம் சீட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. என்கிட்ட சீட்ஸ் வாங்கினவங்களே இல்லை வேறு யாருக்கிட்ட சீட்ஸ் வாங்கி உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து இந்த மாதிரி வந்து பொய்யான தகவலுக்கு உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை நான் வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து ஷார்ட்ஸாக நான் வந்து போடுறேன். ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து பார்த்தா தான் மக்களுக்கும் தெரியும் அது வந்து அடினியம் பற்றி. இந்த மாதிரி வந்து பொய்யான தகவலை நம்ம வந்து இதோட வந்து நிறுத்துவோம். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.